ஃப்ரெண்ட்ஸ், வரண்டிடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையம் இல்லாமல் இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கலைச்செல்வி, வயது 35 ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்தோட சிம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 மனம் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்கும் ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்செங்கோட்டில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நிரந்தரமான நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் குறைஞ்சது ஒரு 20,000 சம்பளம் வாங்குறவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 நகை போடுறதாகவும் என்னுடைய பொண்ணு சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் தனியார் நிறுவனத்துக்கு தாங்க வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் தனியார் நிறுவனத்துக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. அம்மா கூலி வேலைக்கு தாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாம் ஓரளவு சுமாரானத்தில் தான் திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணையுமே நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பேர் பார்த்திங்கன்னா சரண்யா, வயது 32 ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள செம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 9 முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 9,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் வந்து படிச்சிருந்தால் ஓகே, ஒரு 10வது படிச்சிருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், அதாவது கூலி வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு வேலையில் நிரந்தர வேலையாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. விவசாயம் பார்க்குறவராக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும், மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷத்தை வந்து கழிச்சிட்டு திருமணம் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் ஓகே, இல்லை நாகதோஷம் உள்ள மணமகனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகளோடக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அம்மா மட்டும்தான் தனியாக இருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க, அண்ணாலாம் வந்து இவங்களை கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.